அப்பாவுக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வேலை. குடும்ப கஷ்டம் என்று ஏழ்மையான பின்னணியில் வந்த பிபிகேஎஸ் ஹீரோ அஷுதோஷ் சர்மா. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான நடந்த 33வது லீக் போட்டியில் அஷுதோஷ் சர்மா அதிரடியாக விளையாடி அரைசதம் அடித்த நிலையில் கடைசியாக 9 ரன்களில் பஞ்சாப் கிங்ஸ் தோல்வியடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பஞ்சாப் கிங்ஸ் விளையாடிய 7 போட்டிகளில் 2 வெற்றியும் 5 தோல்வியும் அடைந்து புள்ளி பட்டியலில் 9வது இடம் பிடித்துள்ளது. அதிலேயும் இந்த சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் விளையாடிய 4 போட்டிகளின் முறையே 4-2, 3 மற்றும் 9 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தால் 6 வெற்றிகளுடன் புள்ளி பட்டியலை 2வது அல்லது முதலிடத்தில் பிடித்திருக்கும். இந்த சீசனில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் 4 போட்டிகளில் இடம்பெற்ற முறையே 31, 33, 31 என்று மொத்தமாக 156 ரன்கள் எடுத்துள்ளனர். மேலும் தனது அதிரடியால் அடுத்தடுத்த போட்டிகளில் இடம்பெற்றும் வருகிறார். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த 33வது ஐபிஎல் போட்டியில் 28 பந்துகளில் 2 பவுண்டரி, 7 சிக்ஸர் உள்பட 61 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதில் அவர் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் பஞ்சாப் வெற்றி பெற்றிருக்கும். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லம் பகுதியை சேர்ந்தவர் அஷுதோஷ் சர்மா. இவரது அப்பா ராம்பாபு சர்மா ரத்லம் பகுதியில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணிபுரிகிறார். அம்மா ஏமலதா மேலும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் தனது தேவைகளை தானே பார்த்து கொண்டு வந்துள்ளார். கடந்த 2020 மற்றும் 2022 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் கிரிக்கெட் வாழ்க்கைக்கு எங்கு செல்வது என்று தெரியாமல் தொடர்ந்து போராடி வந்தவர். மத்திய பிரதேச அணியின் தலைமை பயிற்சியாளராக சந்திரகாந்த் பண்டிட் பொறுப்பேற்றார். அவரால் கணிக்கப்படாமல் போனதாலே என்னவோ தொடர்ந்து வாய்ப்பிற்கு போராடினார். இது குறித்து அண்மையில் அவர் கூறியிருப்பது, நான் ஜிம்மிற்கு சென்று எனது ஹோட்டல் அறைக்கு திரும்புவேன். நான் மன உளைச்சலில் இருந்த போது எனது தவறு என்னவென்று யாரும் என்னிடம் சொல்லவே இல்லை. மத்திய பிரதேச அணியில் ஒரு புதிய பயிற்சியாளர் சேர்ந்தார். அவருக்கு விருப்பு வெறுப்புகள் அதிகம் இருந்தன. ஒரு பயிற்சி போட்டியில் 45 பந்துகளில் 90 ரன்கள் எடுத்த போதிலும் நான் அணியில் இருந்து நீக்கப்பட்டேன் என்று கூறியிருந்தார். சையத் முஸ்டாக் அலி டிராபிக் தொடரில் அஷுதோஷ் சர்மா 3 அரைசதங்கள் அடித்திருந்த போதிலும் தலைமை பயிற்சியாளரால் அவரால் புறக்கணிக்கப்பட்டு வந்தார். அஷுதோஷ் சர்மாவிற்கு ரயில்வேயில் வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகுதான் அவரது நிலைமை மாற தொடங்கியது. மேலும் 2023 ஆண்டு சையது முஸ்டாக் அலி டிராபிக் தொடரில் 11 பந்துகளில் அரைசதம் அடித்து யுவராஜ் சிங்கின் அதிவேக T20 அரைசதம் என்ற சாதனையை முறியடித்தார். இதனையடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கரின் கவனத்திற்கு வந்துள்ளார். அதன் பிறகு கடந்த ஆண்டு நடந்த ஐபிஎல் ஏலத்தில் ₹20 லட்சத்திற்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு எந்த மாதிரியான நியூஸ் வேணும்ன்றதையும் யாரோட நியூஸ் நீங்க கேட்க விரும்புறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் நம்ம சேனல்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பா பண்றேன்.